அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காலை பதிவுடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. உக்ரைன் ரஷ்ய போர் தற்பொழுது தீவிரமான கட்டத்தை அடைந்திருக்கின்றது. பக்புட் நகரின் முக்கியத்துவம் வாய்ந்த பக்புட் நகரை கைப்பற்றுவதற்காக இறுதிக்கட்ட நடவடிக்கைகளை தாம் ஆரம்பித்திருப்பதாகவும், தங்களுடைய மும்முனை முற்றுகைக்குள் உக்ரைனிய படைகள் ஆயிரக்கணக்கில் சிக்கியிருப்பதாக தற்பொழுது வேகனர் குரூப் அறிவித்திருக்கின்றார்கள். பலர் வெளியே இருக்கக்கூடிய உக்ரைன் படையினர் வெளியேறிவிட்ட சூழ்நிலையில் உள்ளே அகப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆங்காங்கே துப்பாக்கி சண்டையை மேற்கொண்டிருப்பதாகவும், இன்று அல்லது நாளை பக்முட் நகரம் முழுமையாக தங்களுடைய வசம் வீழ்ந்துவிடும் என வேகனர் குரூப் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் பக்முட் நகரம் வீழ்ந்தால் அது நிச்சயமாக உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற சூழ்நிலையில், G20 மாநாடு தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் காரசாரமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அமெரிக்காவில் இயற்கை பனிப்பொழிவு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான மக்கள் மின்சாரத்தை இழந்து மிகப்பெரும் பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள். என்றுமில்லாத வகையில் இயற்கை நிறுத்தம் அமெரிக்காவை புரட்டி போட்டிருக்கின்றது. இதுபோன்ற பல்வேறுபட்ட செய்திகளைத்தான் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். முதலில் பக்முட் நகரம். ஏற்கனவே குறிப்பிட்டபடி ரஷ்ய வேகனர் குரூப்புக்கும் உக்ரைனிய படைகளுக்கும் ஒரு மிக நீண்ட நாட்களாக சண்டை நடக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கின்றது பக்புட் நகரம். அங்கே வெளியாக இருக்கக்கூடிய காணொலிகளை பார்த்தால் தெரியும், எந்த ஒரு கட்டடமும் சன்னங்கள் துளைக்காத, குண்டுகள் துளைக்காத கட்டடங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமளவான கட்டடங்கள் தரைமட்டமாக இருக்கின்றன. அதிகளவிலான கட்டடங்கள் பகுதி சேதமடைந்திருக்கின்றன. பல குடியிருப்புகள், நிறுவனங்கள், உட்கட்டுமானங்கள் முற்றாக சிதைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு மிக கடுமையான போர். எப்படியும் இந்த நகரத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதலை வேகனர் குரூப் செய்து வந்த நிலையில், தற்பொழுது ஏறக்குறைய ரஷ்யாவின் வசம் பக்புட் நகரம் வீழ்ந்திருக்கின்றது. அங்கே உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய உக்ரைனிய படை வீரர்களை சரணடைந்து கொள்ளுங்கள், அல்லது நாங்கள் உங்களை கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என தாம் அறிவித்திருப்பதாக வேகனர் குரூப்பினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் இரண்டு பக்கமும் நடைபெற்ற மிக கடுமையான மோதலில் உயிரிழந்திருக்கக்கூடிய உக்ரைனிய இராணுவத்தினருடைய சடலங்களாக இருக்கலாம், வேகனர் குரூப் ஆட்களுடைய சடலங்களாக இருக்கலாம் ஆங்காங்கே சிதறி கிடப்பதாகவும், சடலங்களை இரண்டு பக்கமும் எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு சண்டை மிக கடுமையாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் ரஷ்யாவின் உடைய முற்றுகைக்குள் பக்முட் நகரம் வந்துவிட்டதாகவும், இங்கே ஒரு மிக கடுமையான அழுத்தத்தை உள்ளே மாட்டியிருக்கக்கூடிய உக்ரைனிய வீரர்கள் சந்தித்து கொண்டிருப்பதாக முதல் தடவையாக உக்ரைனிய அரசும் பிரிட்டிஷ் உளவுத்துறையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பக்முட் நகரத்தை நாளை அல்லது நாளை மறுதினம் முழுமையாக கைப்பற்றி விடுவோம் எனவும் இறுதி எச்சரிக்கையாக உள்ளே மாட்டிக்கொண்ட உக்ரைனிய வீரர்களை சரணடையுமாறு தாம் கேட்டுக்கொண்டிருப்பதாக ரஷ்ய தரப்பு அறிவித்திருக்கின்றார்கள். எனவே மிக முக்கியமான இந்த கட்டத்திலே பக்புட் நகரம் ரஷ்யாவின் வசம் வீழ்ந்த பின்னர் நிச்சயமாக உக்ரைன் படைகள் இதை எதிர்கொள்வதற்கு அல்லது இதற்கு எதிர்த்தாக்குதலை மேற்கொள்வதற்கு எப்படியான நகர்வுகளை செய்யப்போகின்றார்கள் என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இந்த நிலையில் பக்புட் நகரம் தம்மிடம் வீழ்ந்து விட்டதாக வேகனர் குரூப் தெரிவித்தாலும் கூட, தங்களுடைய படைகளுக்கும் வேகனர் குரூப்புக்கும் இடையே மிக கடுமையான மோதல், இறுதிக்கட்ட மோதல் அங்கே நடைபெற்று வருவதாக உக்ரைன் படைகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எந்நேரத்திலும் முழுமையாக பக்முட்டை விட்டு தாம் வெளியேறுவோம் என்ற செய்தியும் தற்போது வெளிவந்திருக்கின்றது. இந்த நிலையில் G20 மாநாடு இந்தியா தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எப்படியாவது ரஷ்யாவுக்கு எதிராக உலகின் பொருளாதார ரீதியில் பலம் பொருந்திய நாடுகள், உலக சனத்தொகையில் ஏறக்குறைய 1/2 அதிகமான பங்கு மக்கள் தொகை கொண்ட நாடுகள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய இந்த G20 அமைப்பில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக எப்படியாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என ஒரு முழு முயற்சி அமெரிக்காவும் சரி ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்தியா, பிரதான நாடாக இருக்கக்கூடிய சீனா இதற்கு மிக எதிரான கருத்து நிலை இருந்த காரணத்தினாலும், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள்ளேயே ஒரு ஒத்த கருத்து இல்லாத காரணத்திலும் பல நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு தலைப்பட்சமாக கொண்டு வர இருந்த தீர்மானத்தை மறுதளித்து பேசியிருந்தார்கள். இதன் காரணமாக எந்த ஒரு தீர்மானத்தையும் ரஷ்யாவுக்கு எதிராக இந்த ஆரம்பகட்ட அமர்வுகளில் கொண்டு வர முடியவில்லை. இதன் வெளிப்பாடாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் இந்த உக்ரைனிய போரில் ஐரோப்பிய நாடுகளுக்குள் கூட ஒரு கருத்தொற்றுமை இல்லை, ஒத்த கருத்து இல்லை, இக்கட்டான நேரத்தில் கூட அவர்கள் ஓரணியாக செயற்படுவதற்கு தயாராக இல்லாத காரணத்தினால் இவ்வாறு இவர்கள் தொடர்ச்சியாக ஐரோப்பிய ஒன்றியம்
பிரிந்து நின்று செயற்பட்டால் இது உக்ரைனுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என இந்த G20 மாநாடு கூட்டத்தொடர் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியாவும் எந்த ஒரு நாடோ எந்த ஒரு குழுமமோ எந்த ஒரு பிராந்தியமோ உலகின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது ஏற்பதற்கு முடியாது. உலகம் என்பது ஒரு ஜனநாயக கட்டமைப்பு. 175 மேற்பட்ட நாடுகள் இருக்கும் சூழலில் தனியே 20 நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதுதான் உலகின் கருத்து என்று கூறுவதை ஏற்க முடியாது என இந்தியாவின் தன்னுடைய பங்குக்கு காரசாரமான பதிலை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற இந்தியாவின் தலைமையில் முடியாமல் போனமை ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சற்று முறுகலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய G20 மாநாட்டின் முக்கியமான ஒரு கருப்பொருளாக இருக்கின்றது. அடுத்து ரஷ்யாவுக்குள்ளே மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள், ஏற்கனவே பியான்ஸ்க் பகுதி மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் ரஷ்யாவுக்குள்ளே நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்கள் மற்றும் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளின் பின்னர் ரஷ்யாவுக்குள்ளே இராணுவ சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கை ஒரு இடத்தில் நடப்பதாக அல்லது ரஷ்யாவுக்குள்ளே ஒரு தீவிரவாத தாக்குதல் நடப்பதாக தென்பட்டாலே உடனடியாக அவர்களை சுட்டு தள்ளுவதற்குரிய எந்த விதமான விசாரணைகளும் இன்றி சுட்டு தள்ளக்கூடிய ஒரு வகை செய்யக்கூடியது தான் இராணுவ சட்டம். இதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்திருந்தாலும் கூட ரஷ்ய அதிபர் புடினுடைய செய்தி தொடர்பாளர் இராணுவ சட்டத்தை உடனடியாக அமல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என உடனடியாக பதிலளித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, ரஷ்ய அதிபர் புடின் தற்பொழுது அவசரமாக நாடு முழுவதும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். இதுவரை ரஷ்யாவுக்குள் பாதுகாப்பு ஒப்பந்தம், பாதுகாப்பு சார்ந்த சாதனங்கள், இராணுவ தளபாடங்கள், இராணுவ விடயங்களை தயாரிப்பவர்கள், ஆயுத தளபாடங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தங்களை சரிவர நிறைவேற்றாதவர்கள் ஜாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக ஒப்பந்தத்திலிருந்து விலக்கிவிடுங்கள். இந்த இராணுவ ஒப்பந்த இராணுவ தளபாடங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இராணுவத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டவர்கள் யாராவது ஊழல் குற்றச்சாட்டுகளை மேற்கொண்டால் அல்லது ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டால் அவர்களை உடனடியாக கைது செய்யுங்கள் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். ஏனெனில் பல நாடுகளின் தடைகள் இருப்பதால் ரஷ்யா தங்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை இராணுவ தளபாடங்களை தாங்களே தயாரித்து தன்னிறைவு பெற வேண்டிய சூழல் இருப்பதால் புடினுடைய உத்தரவு அவசரமாக யாவரவரெல்லாம் ரஷ்யாவில் பாதுகாப்பு சாதனங்கள் இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்கே ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தார்களோ அதை சரியாக செய்யாவிட்டால் உடனடியாக அந்த ஒப்பந்தங்களை நிறுத்தி கொள்ள வேண்டும், தவறான நடவடிக்கைகளில் வரை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு சட்டம் உடனடியாக ரஷ்யாவுக்குள் போடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மேற்குலக நாடுகள் நேட்டோ நாடுகள் ஒரு பாரிய அளவில் உக்ரைனுக்கு உதவி ஆத்திரமுட்டல்களை செய்து வருகின்றார்கள், இந்த போரை விரிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அடுத்த கட்டத்தில் நாடுகளுக்கு இடையே ஒரு அணுவாயுத போர் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பை இது ஏற்படுத்தியிருக்கின்றது என்ற கருத்தையும் நேற்று முன்வைத்திருக்கின்றார். அதனுடைய கருத்து, நாங்கள் இறுதி கட்டத்தில் அணுவாயுதங்களை பயன்படுத்துவோம், அதற்கு பதிலாக நீங்களும் பயன்படுத்தினால் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதைத்தான் மறைமுகமாக நாடுகளுக்கு இடையில் ஒரு அணுவாயுத போர் ஏற்படுவதற்கு தற்போது சூழல் ஏற்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இதற்கு குவாட் நாடுகள் உடனடியாக கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா அங்கம் வகிக்கக்கூடிய குவாட் அமைப்பு இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, உலகை மிக பேரழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய வகையில் அணுவாயுதங்களை பயன்படுத்துவோம் என தொடர்ச்சியாக புடின் அச்சுறுத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என குவாட் அமைப்பும் தன்னுடைய பங்குக்கு கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அடுத்து, அமெரிக்க மாகாணங்களில் ஒரு மிகப்பெரிய புயல் ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவில் பொதுவாகவே டிசம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் முதல் மிக கடுமையான பனிப்பொழிவு ஏற்படும். ஆனால் இம்முறை என்றுமில்லாதவாறு ஒரு மிக கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்ட காரணத்தினால் அங்கே பாரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னர் ஒரு 2 வார காலத்திற்கு முன்னர் வெடிகுண்டு சூறாவளி ஏற்பட்டு பாரிய சேதங்களை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவின் ஏராளமான மாகாணங்களில் ஒரு மிக பயங்கரமான பனிப்புயல் ஏற்பட்ட காரணத்தினால் கெண்டக்கி, அலபாமா, கலிபேனியா, மிசிசிப்பி ஆகிய மாகாணங்களில் மிக கடுமையான பனிப்பொழிவு 100 கிலோமீட்டருக்கு மேல் வீசிய காரணத்தினால் 12 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள், 26 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. சாலைகளில் மின்கம்பங்களாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், முறிந்து சாலைகளில் அங்கங்கே காணப்படுகின்றன. பல வீடுகள், குடியிருப்புகள், நிறுவனங்களை
பனிப்பொழிவு மூடி காணப்படுகின்றது. கனமழையும் கொட்டி தீர்த்த காரணத்தினால் பனிப்பொழிவு அடுத்து பல வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது. ரயில் சேவைகள், போக்குவரத்து சேவைகள், விமான சேவைகள் முற்றாக தடைப்பட்டு பல மாநிலங்களில் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏறக்குறைய 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருளில் மூழ்கியிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, பென்சில்வேனியா வரை எதிரே இருக்கக்கூடிய கிழக்கு அமெரிக்கா வரை 10 மாகாணங்களுக்கு புயல் பனி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் 8 கோடிக்கு அதிகமான மக்கள் ஆபத்தில் இருப்பதான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. அடுத்து இந்தோனேசியாவில் தெற்கு பவுபா மாகாணத்தில் அரசுக்கு சொந்தமான எரிபொருள் சேமிப்பு நிலையத்தில் தீப்பற்றியதன் காரணமாக அங்கே பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இதில் 17 பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தீயை அணைப்பு முயற்சியில் தீயணைப்பு படையினர் இரவு பகலாக போராடி வருவதாக இந்தோனேசிய அரசு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். கனமழை காரணமாக எரிவாயு குழாய்களில் மின்னல் தாக்கம் ஏற்பட்டு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளில் ரஷ்ய உக்ரைன் களமுனையிலும் உலகளவிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். அகில மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் ஊடாக எம்மோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் என்ற கோரிக்கையோடு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.